ஸ்ரீலங்காவில் மிக மோசமான நிலையொன்று தற்பொழுது காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்திரடி சுடில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பு பிரிஹாடியில் பால்வா கொள்வடவு செய்வதற்காக டிட்ர பொதுமக்கள் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பயணிக்கும் போது கூ என கூச்சலிட்டு கிண்டல் செய்துள்ளதாகவும் குறித்த கடையை காவல்துறையினர் பலவந்தமாக இழுத்து மூடப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கையில் மேலும் 16 கோவிட்19 மரணங்கள் நேற்று தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை அரசியலின் தன்மையில் மாற்றங்களை கொண்டுவராமல் பொருளாதாரத்தின் விருத்தியை கொண்டுவர முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசத்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த உத்தரதேவி கடுகதி ரயிலுடன் காரொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கையில் பொது இடங்களுக்கு பிரவேசிக்கும் போது கோவிட் தடுப்பூசி அட்டையை வைத்திருப்பது இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகின்ற போதிலும் அது நடைமுறையாக்குவது மேலும் 2 வாரங்கள் எடுக்கும் என்று சுகாதார அமைச்சர் கிஹலி ரம்புக்மெல்ல தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் தாம் பதவி விலகவும் தயார் என ராஜாங்க அமைச்சர் நிமல் லட்சா தெரிவித்துள்ளார். ஸ்ரீ தேவத்திரபுர பல்கலைக்கழகத்தினால் ஒமிக்ரான் பிறழ்வு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் 100க்கு 12% ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது என எதிர்ப்பு கூற முடியும்.